தன்னுடைய சர்க்கரையை 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் கட்டுப்படாமல் வைத்திருந்தால் அவருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது ஒன்று. ரெண்டாவது, 30% மேலான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு கூட்டம் தான், இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னாங்க. மருந்துகளால் மாத்திரைகளால் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டு கையாண்டு கொண்டு இருக்க முடியும், குணப்படுத்துவதற்கான சாத்தியம் கிடையாது. அத்தனை விவசாய பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சித்த மருத்துவனாக இருப்பது வெறும் மருந்து சீட்டை எழுதி மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு கொடுப்பது மட்டும் வேலை அல்ல. அந்த நோய் வராமல் காப்பதற்கான ஒரு உணவு பழக்கத்தையும், அந்த உணவு பழக்கத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்ற உணவு அரசியலையும் பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என ஊக்கப்படுத்தியவர்கள் ஆக்கப்படுத்தியவர்கள் நெல் ஜெயராமன் ஐயா அவர்களும் நம்மாழ்வார் ஐயா அவர்களும். மறக்கவே முடியாது, 2004 நினைக்கிறேன், 4 5 ஞாபகம் இல்லை, ஒரு முறை நான் மருத்துவமனையில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். பண்ணும்போது ஒரு நோயாளியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிர்முனையில் அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நோயை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது எனக்கு ஒரு தொலைபேசி வருது. தொலைபேசியில் வர்ற அந்த அம்மா வந்து ஃபோனில் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்படி ஸ்பீக்கரில் போட்டுக்கிட்டே கேட்குறேன். அவங்க வந்து டக்குன்னு ஃபோனை எடுத்த உடனே, ஐயா அந்த நீங்கள் கம்பை பற்றி எழுதியிருந்தீங்க, கம்பு ஊற வச்சா வரவே மாட்டேங்குதுங்கய்யா, கம்பஞ்சோர் வரவே மாட்டேங்குது, இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவர் அவர் ஒரு பெரிய மருத்துவ பிரச்சனையோடு அப்போ தான் பேசி கொண்டிருக்கிறார். தடாலடியாக இந்த கால் வந்தோடனே நான் வந்து சொல்கிறேன், இப்படி பண்ணுங்கம்மா, ஊற வைங்க, வேக வைங்க, கோது எடுக்கணும், இடிக்கணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு திரும்ப அவர்கிட்ட பழையபடி அவருடைய இதய பிரச்சனையை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு சின்ன மன சஞ்சலம் இருந்தது. நாம் போகிறது கரெக்டான பாதையா? நாம் வந்து ஒரு சித்த மருத்துவனாக மருந்தை வந்து ஒரு நோயை தேர்ந்தெடுப்பதும் அந்த நோய்க்கான மருந்தை சரியாக தேர்ந்தெடுப்பது தானே வேலை. ஆனால் உணவை பற்றி நடுவில் நடுவில் பேசினா இது வந்து ஒரு ரெண்டு வேறுபட்டிருக்கேன்னு. அன்றைக்கு இரவு வந்து ஒரு எதேச்சியாக வேறொரு நிகழ்வுக்காக நம்மாழ்வார் ஐயா தொலைபேசியில் பேசுகிறாங்க. பேசும்போது சொன்ன மாதிரி அப்பப்போ ஒரு குழப்பம் வருது, நம்ம வந்து மருத்துவனா இல்லைன்னா வந்து உணவு செய்யக்கூடிய ஆளா, இப்படிலாம் வருது ஐயா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன, அடைய மடையா, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ஒரு நல்ல உணவை கொடுப்பவன் தான் நல்ல மருத்துவனாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது, ஒரு சித்த மருத்துவனை நீ படிச்சுட்டு வந்தேன்னா அப்போ சித்த மருத்துவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான தகுதியே நல்ல உணவை சொல்பவர் மட்டும்தான். அதனால் நீ உன்னுடைய வேலையினுடைய ஒரு இன்னொரு பணி கூடவே செய்ய வேண்டியது, எது சிறந்த உணவு, எது நமக்கான உணவு, எது நல்ல உணவு என்பதை தொடர்ந்து நீ பேசிக்கொண்டே இருக்கணும். அன்றைக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அன்றையிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம நாட்டில், நம்ம ஊரில், நம்ம மண்ணில் விளையக்கூடிய எத்தனையோ உணவு ரகங்கள், எத்தனையோ பயிர் ரகங்கள், எத்தனையோ தாவரங்கள் நமக்காக எவ்வளவு மருத்துவ குணங்களை வச்சுருக்கு அதெல்லாம் நம்ம மறந்து மறந்து இடைக்காலத்தில் முழுக்க முழுக்க வந்து ஒரு மேற்கத்திய நாகரிகம் சொல்லக்கூடிய உணவையும் அதனுடைய மருத்துவத்தையும் அதனுடைய அறிவியலை மட்டுமே நாம் வந்து ஒரு முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு தப்பு அப்படின்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தோம். அதே சமயத்தில் தான் ஒரு கருத்தரங்கிற்கு நான் சென்னேன். நான் பேசிய பல உரைகளில் சொன்ன விஷயந்தான் அது. ஆனாலும் இங்கே ஒரு சிலர் அதை கேட்டிருக்க மாட்டாங்கங்கிறதுனால அந்த கருத்தையும் முதல்ல சொல்லி பேசலாம் என்று நினைக்கிறேன். அந்த கருத்தரங்கு நான் சென்றிருந்தபோது இதே மாதிரி ஒரு அரங்கு, ஒரு பெரிய மருத்துவர், புற்றுநோய்க்காக சிகிச்சை எழுதிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து பேச வராங்க. எல்லாரையும் பார்த்து அவங்க வந்து ஒரு ஸ்லைடு போட்டு முதல் ஸ்லைடை வந்து அவங்க வந்து விவரிக்கிறாங்க. அந்த ஸ்லைடில் என்ன அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கூட்டம் இருக்கிற அத்தனை கூட்டத்தையும் பார்த்து இங்கே அங்கே எல்லாம் இதே மாதிரி ஒரு 50 வயசில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், நிறைய பேர் வந்து மருந்துக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க கூட்டத்தை பார்த்து அந்த புற்றுநோய் சிகிச்சைக்குரிய பேராசிரியர் அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு கூட்டம் தான், இந்த ஒரு தலைமுறை தான் தன்னுடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை அப்படின்னாங்க. ஆங்கிலத்தில் திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன்
those who are going to see their own children death on their lifetime அப்படினாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. நான் இங்க ரெண்டாவது ரோலே மூணாவது ரோலே உட்கார்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கள் பேச்சு என்னால் கேட்கவே முடியல. ஆனால் அவர்கள் சும்மா ஒரு ஒரு புதினம் மாதிரி கதைத்து செல்லலை. அவங்க புள்ளி உரங்களோடு சொல்கிறாங்க, இன்னைக்கு 30 வயசுல 40 வயசுல ஏகப்பட்ட பேர் சர்க்கரை வியாதிலையும் இரத்த கொதிப்புலையும் வந்திருக்கிறது. வெறும் சர்க்கரையோடு நிற்க போகிற விஷயம் அல்ல. யார் ஒருவருக்கு சர்க்கரை கட்டுப்படவில்லையோ, கிட்டத்தட்ட சதவீதத்தில் சொல்ல போனால் 1/6 சர்க்கரை வியாதி கட்டுப்படாத நபருக்கு புற்றுநோய் வருகிறது. 3/10 சர்க்கரை நோயாளிகள், 30% நோயாளிகள் வந்து கண்டிப்பாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மாரடைப்பை சந்திக்கிறார்கள். இது அவங்க சொன்ன புள்ளி வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2/6 நோயாளி தன்னுடைய சர்க்கரையை 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் கட்டுப்படாமல் வைத்திருந்தால் அவருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது ஒன்று. ரெண்டாவது, 30% மேலான கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு இதய நோய் வருவதற்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம். அப்போ நம்மளுடைய நாட்டில் இன்னைக்கு லெவலில் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15% பேர் ஒன்று சர்க்கரை நோயிலையோ இல்லை சர்க்கரை நோய் வருவதற்கான சாத்தியத்திலையோ இருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க 8 கோடி மக்களில் இப்போ அளவிலேயே 1 கோடி பேர் வந்து சர்க்கரையில் இருக்கிறோம். அப்போ அந்த 1 கோடியில் 30% பேர்னா யோசிச்சு பாருங்கள், 30 லட்சம். இன்னும் இந்த புள்ளி விவரங்கள் கூடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலில் இதனுடைய மாற்றத்தை ஏதாவது மாத்திரை தந்து விடுமா மருந்து தந்துடுமான்னு கேட்டால் கிடையாது. மருந்துகளால் மாத்திரைகளால் சர்க்கரையை கட்டுப்படுத்தி கொண்டு கையாண்டு கொண்டு இருக்க முடியும், குணப்படுத்துவதற்கான சாத்தியம் கிடையாது. அப்போ வராது காத்திருப்பதற்கான முனைப்பு தான் முதல் விஷயம். நாங்கள் மறுபடி திட்டக்குழுவின் சார்பாக இந்திய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள்ட்டையும் அவங்களுடைய செயலர்கள்ட்டையும் மறுபடி சொல்கிறது என்னென்னா, வேளாண் துறைங்கிறது வெறும் வந்து உற்பத்தி உணவுங்கிறத தாண்டி மிகப்பெரிய உடல் நலத்திற்கு பொறுப்பான ஒரு துறை. இது இங்கே சரியானதான் அங்கே சொல்லுவாங்களே தமிழ் படத்தில், இங்கே அடித்து அங்கே வலிக்கும் அப்படின்னு. இங்கே சரியானால்தான் அங்கே சரியாகும். மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பக்கூடாது என்று நாம் கணக்கிட வேண்டுமென்றால் வேளாண் துறையில் கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். என்றைக்கு வேளாண் துறையில் வந்து நம்ம உழவர் நலத்திலையும் வேளாண் நலத்திலையும் இந்த மண்ணின் நலத்திலையும் நாம் அக்கறையை கூட்டிக் கொண்டே போகிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மருத்துவமனையினுடைய கூட்டத்தை குறைக்க முடியும். ஒரு ஹெல்த் பேர்டன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஒரு நோய்க்காகவும் மருந்துகளுக்காகவும் ஒரு அரசாங்கத்தினுடைய சுமை குறைக்கப்படணும்னா இந்த சுற்றுச்சூழலினுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த வேளாண்ணுடைய நலம் போற்றப்பட வேண்டும். இப்போ இதை சரி செய்யாமல் அதை சரி செய்ய முடியாது. புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடித்து புதிய நோய்களை விரட்டிட முடியாது.